ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் ரைடு போக போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்வதமலை. இந்த லொக்கேஷன் நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறது. நைட் டைம் ரைடு பண்ண போகிறேன். ரைடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போக போக பார்க்கலாம். நாங்கள் ஒரு 10 பசங்க ஒன்றா ரைடு பண்ண போகிறோம். இப்போ தான் நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு லொக்கேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு மீட் பண்ணி ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியில் வேறு சுத்தமாக பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பண்ணணும். இண்டிகேஷன் அது ஒரு பாயிண்ட் கூட சுத்தமாக எதுவும் காமிக்கல. நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எப்பயும் போல் ஈஸியர் பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கோம். பெட்ரோல் போட போதும். வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிவிடும். பெட்ரோல் இன்றைக்கி டேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபா லிட்ரு. 1650 ரூபா ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கோம். ட்ரிப்பு பீஸ் ஜீரோ பண்ணிட்டேன். நம்ம டோட்டலாக ரைடு எண்டாகிறப்ப காமிக்கிற எவ்வளோ கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னு. ஒரு வழியாக இப்போ தான் ஐவே ரீச் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டுங்கெலாம் போகிறப்ப அப்படியே வழியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு ஒரு 4 பேர் தான் என் கூட இருக்காங்க. நம்ம பைக்கில் ஒரு ஃப்ரெண்டு வராரு. இன்னும் மற்ற எல்லோரும் முன்னாடி போயிருக்க கொஞ்சம் பேர் போக போக வழியில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆக போகுது. எப்போ சொன்னாங்க ஃப்ரெண்டுங்க 7 மணிக்கே ரைடு ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறான்னு சொன்னாங்க. பிளான் பண்ணுறது ஒன்று, நடக்கிறதே ஒன்று. ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரெடி பண்ணுறோன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறது நார்மல் தான். அது ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஹாப்பியாக ஜாலியாக ரெடி பண்ணணும். செம்மையாக இருக்கும். எனக்கு நைட் டைமில் ரெடி பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நைட் டைமில் ரெடி பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் சேஃப்டி இல்லை. நான் எப்போயுமே யாருக்குமே நைட் டைம் ரெடி பண்ணுறது சஜஷன் பண்ண மாட்டேன். நான் இருக்க லொக்கேஷன் ஒசூர். ஒசூர்லேருந்து பார்வதமலை 200 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ வருது. சரியாக எனக்கு தெரியல. நைட் ரைடு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சுச்சோ, மழை வேறு போயிது. நான் வேறு ஃபோனில் வீடியோ பண்ணிட்டுக்கிறேன். இப்போ ஃபோன் எடுத்து உள்ளே வைக்கணும். மழை போயது உங்களுக்கு தெரியல இல்லையான்னு தெரியல. தூரல் போட்டு எடுக்குது. மழை ஏதோ ஜூரம் வராமல் இருந்தால் சரி. நம்மக்கிட்ட கோப்ரோ கேமராவும் இல்லை, ஆக்ஷன் கேமராவும் இல்லை. இருந்தால் கூட ஒரு இன்கேஸ் போட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கலாம். மழை ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. சரி, கழட்டி வச்சுறேன் நான் உள்ள ஃபோனு. இப்போ தாங்க மறுபடியும் ஃபோன் எடுத்து போட்டேன். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஹெவி மழை. நான் ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். ஃபோனில் விளாக் பண்ண இது ஒரு கஷ்டம். ஃபோன் எடுக்கணும், வைக்கணும், என்ன பண்ணுறது. இதில் வேறு ஃபோன் வேறு ஹெல்மெட்டுக்கு வெயிட்டாக ஹெட் பெயின் வேறு ரொம்ப அதிகமாக வந்துடும் போக போக. என்னோடய க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 80-90 அதில் தான் பண்ணுவேன். நான் 100க்கு மேலே க்ரூஸ் பண்ண மாட்டேன். நைட் டைமில் ரெடி பண்ணுறதே ரொம்ப சேஃப்டி இல்லை. பாருங்கள், இப்போ பாருங்கள், ட்ரக்குக்கார வர அப்படியே ஆப்போசிட்டில் வரோம். இதுக்கு தான் நான் சொல்கிறது, நைட் டைமில் ரைடு பண்ணுறது எப்பவுமே சேஃப் இல்லை. அதுவும் தூக்க கழகத்தில் ரைடு பண்ணிட்டா முந்திச்சு. நாம் கரெக்டாக பண்ணாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அது எனக்கும் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன். மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால நைட் டைமில் விசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல. பகலில் விளாக் பண்ணாலே ஓரளவுக்கு அரைகுறையாக தான் வரும். இதில் நைட்டு வேறு பண்ணுறேன்னா என்னோடய மொபைல் வேறு. நான் ஏரோப்ளேன் மோட்டில் போட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேனா, அதனால் காலோ மெசேஜோ எது வந்தாலும் யாருக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்டு பின்னாடி உக்காந்துக்கிறாரு. அவர் தான் எல்லாேருக்கும் கால் பண்ணி பேசிவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்டுங்கெல்லாம் எங்கேயா முன்னாடி சாப்பிட்றதுக்கு நிறுத்த சொன்னாங்க. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா ரெக்கார்டாகதான்னு தெரியல. ஃபோன் வேறு கொஞ்சம் அறகுறையாக மலையில் நிலையை விட்டுட்டேன். ஹெட் ஃபோனும் நினைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல. பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப தானே தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு ஒரு கமெண்ட்டு தான் நான் இன்னும் நிறையா வீடியோ மேக் பண்ண வைக்குது. பாருங்கள், நான் நைட் டைம் கூட விளாக் பண்ணுறேன்னா எந்த அளவுக்கு நான் மோட்டிவ் ஆயிருக்கேன் அப்படின்னா பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம கமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு ஒரு ஒருத்தர கமெண்ட்டும் படிக்கிறப்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னால் எல்லாரோட நேமும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் ஒரு சிலர்லாம் என்னோடய எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வீடியோ மிஸ் ஆகாமல் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோன்னு கேட்குறாங்க. நம்ம ட்ராவலாகல என்னோடய எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய பெஸ்ட்டு கொடுக்க நான் எப்போயுமே ட்ரை பண்ணுவேன். சீக்கிரமாகவே நம்ம ஆக்ஷன் கேமரா அப்டேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரெயினோ மலையோ இடியோ மின்னலோ எதுவாக இருந்தாலும் விளாக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். என்ன ஒன்று, நம்ம ஃபோன் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் பரவாயில்ல. மழை பெஞ்சா என்ன, என்ன பெஞ்சா நம்மளுக்கு என்னான்ட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ மேக் பண்ணிட்டு போகலாம். ஹைவேவாவது நல்லாயிருக்குன்னு பார்த்தா ஹைவேலேயும் அங்கங்கே பேட்ச் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நைட் டைமில் பைக்கில் ரைடு பண்ணுறப்ப இது ஒன்று தான் ப்ராப்ளம். தெரியாமல் அதை பேட்ச் நினச்சி விட்டு குளியாக இருந்துச்சுன்னா நல்லா அடி வாங்கும் சஸ்பென்ஷனு. கிருஷ்ணகிரி 12 ரீச் ஆகிட்டோம்.
இங்கே எங்கேயா சைடில் நின்று வெயிட் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வரட்டும். லாஸ்ட்டாக நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை ரோடு லெஃப்ட்டில் கட் ஆகும், அந்த ரோடு கட்டிங்கில் தான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். நாங்கள் கரெக்டாக டோட்டலாக 10 பேர் போயிட்டுருக்கோம், 5 வண்டி இந்த வண்டியோடு சேர்த்து, 5 வண்டி எங்களோட சேர்த்து 10 பேர். ரைடு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ரெயினாக தான் இருக்குது, கண்டினியூவாக லாக் பண்ண முடியல. இப்போ கூட பாருங்கள் மழை தூரித்து தான் இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் என்னால் வீடவே பண்ண முடியல, அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக மழை தான். நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே ரைடு பண்ணிகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டுங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12:50, இன்னொரு 10 மினிட்ஸில் 1:00 ஆகிடும். கிருஷ்ணகிரிலேருந்து கொஞ்ச தூரத்துக்கு ஹைவேல வந்துட்டோம், அப்புறமா ரைட்டு கட் பண்ணி திருப்பத்தூர் ரோடு, இது திருப்பத்தூர்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஃபுல்லாக ஒன் வே தான், கேமரா மேலே தண்ணி எறி வச்சு போல் மங்களாக தெரியுது. ஃபோன் கேமரா, ஆக்ஷன் கேமரா இல்லை. எவ்வளோ நேரத்துக்கு போய் லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோன்னு தெரியல, லேட்டானது பரவாயில்ல, பொறுமையாகவே போய்க்கலாம். நைட் டைம் விசிபிலிட்டி செம்மையாக இருக்குது பைக்கில், லைட்டு லோ பீம் ஹை பீம் போத் ரெண்டுமே நல்லா வைடாக லாங்காக அடிக்குது த்ரோ. ஹோட்டலில் டோட்டலாக 10 மெம்பர் சாப்பிட்டோம், டோட்டல் பில்லு பார்த்திங்கன்னா 460 ஆச்சு. எல்லாருமே தோசை மட்டும் தான் சாப்பிட்டோம், வேறு எதுவும் சாப்பிடல. ஆளுக்கு ப்ளெயின் தோசை, சாதா தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி 4 வண்டி போகுது பாருங்கள், இது ஒரு ஆக்சஸ் ஸ்கூட்டி ஒன்று, கிளாசிக் 350 ஒன்று, அதுமாதிரி 2 எபிசோடு, இது ஒரு எபிசோடு, முன்னாடி ஒரு எபிசோடு போகுது, இது ஒரு எபிசோடு, டோட்டலாக 4 வண்டி, சிசுக்கு ஆக்சஸ்ஸு, கிளாசிக் 350, 2 எபிசோடு. அப்புறமா நம்மளுடைய சீரியஸ் கிராமில் 5 வண்டி, ஒரு வண்டிக்கு 2 பேரும் ஜாலியாக போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஜாலியாக இருக்குது ரைடு. நைட்டு பார்த்தீங்கன்னா 2:00 ஆக போகுது, இந்த டைமுக்கு எனக்கு பசிக்குது, எதாவது சாப்பிடுந்தா நல்லாயிருக்கும். மழை வேறு நான் ஸ்டாப்பாக துருட்டே இருக்கு, நான் வேறு மொபைலை சாப்பிட்டு விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏதோ ஊர் திருவிழா போல், ஏதோ கோயில் ஃபெஸ்டிவலு, ரோடு ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க ரைட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆக போகுது, நைட்டு 8:00 ஸ்டார்ட் பண்ண ரைடு மார்னிங் 6:00 தான் வந்து ரீச் ஆகிருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ரைடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 220 km தான். என்ன ப்ராப்ளம்னா வர வழியில் ஃபுல்லாக மழை, அங்கங்கே ஸ்டாப் பண்ணி வரத்துக்குள்ளே இதில் கூகுள் மேப்பரை சுதப்பிச்சு நல்லா சுற்றி வச்சு கூட்டிகிட்டு வந்து இடத்துல சேர்த்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிறகு தான் மழை இழுச்சியாக வரும். இந்த வீடியோ வந்து நான் எபிசோடாக போடுறேன் பாருங்கள்.